வணக்கம் உள்ளங்களே, யூடியூப் சேனல் வாயிலாக உங்களோடு உரையாடுவது உங்கள் சித்த மருத்துவர் ஜோதிடர் டாக்டர் கருப்பையா BSMS டிஎஸ்ட்ரோ. இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சி போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுடைய பங்குனி மாத பொது பலன்கள், யோக பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களுடைய பங்குனி மாத பொது பலன்கள், யோக பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னா, நல்ல சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இதுவரைக்கும் வேலை இல்லைன்றவங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஜோதிடசாஸ்திரங்களை பொதுவாக கூறப்படுது. குறிப்பாக வந்து பணப்புழக்கம் நன்றாக இருக்கும், மன ரீதியான பிரச்சனைகள்லாம் குறையும். ஆல்ரெடி வழக்குகள் ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்க அந்த வழக்குகள்லேருந்து விடுபடலாம். அடுத்து வந்து கடன்கள் இருந்தால் அந்த கடன்கள்லாம் படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வந்து பெற்றோர்களுடைய, அதுவும் அப்பாவுடைய அன்பு ஆதரவு எல்லாமே இந்த மாதம் அவங்க நல்லா எப்பயுமே கிடைக்கும், இந்த மாதம் நல்லாவே கிடைக்கும். குறிப்பாக வந்து கூட்டுத்தொழில் வைத்திருக்கவங்க, ஆல்ரெடி கூட்டுத்தொழில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவு நல்லாயிருக்கும். புதிய கூட்டுத்தொழில் தொடங்கணும்னு விருப்பப்படுறவங்க அவங்களுடைய சுய ஜாதகத்தோட பார்த்துக்கிறது நல்லது. சொந்த தொழில், ஆல்ரெடி சொந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கணுங்கிறவங்க அவங்களுடைய சுய ஜாதகத்தோட பார்த்துக்கிறது நல்லது. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நன்றாகவே இருக்கும். வெளிநாடு சென்று படிக்கிறவர்களாக இருந்தால் ஆல்ரெடி அங்கே வெளிநாட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். புதிதாக வெளிநாடு செல்ல வேண்டும் விருப்பப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய சுய ஜாதகத்தை ஓரளவு என்ன மாதிரி திசா புத்தி போகுது அப்படிங்கிறலாம் பார்த்துக்கிட்டு வெளிநாடு போகிற யோகம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பார்க்கறது ரொம்ப நல்ல நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து வந்து முக்கியமாக பார்க்கும்போது வண்டி வாகனங்களில் ஓரளவு கவனமாக இருக்கணும், பேச்சில் நிதானமாக இருக்கணும். பெரியவர்களுடைய பேச்சு கேட்டு நடப்பது உங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க. இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே பெரியவருடைய முன்னேச்சு கேட்கணும், இப்போ ரொம்ப முக்கியமாக கேட்கணும். குறிப்பாக வந்து ஆசிரியர்களுடைய அன்பு பாசம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஆசிரியர் சொல் கேட்டு நடக்க வேண்டும். குழந்தைகளுடைய, பள்ளி குழந்தைகளுடைய படிப்பு நன்றாக இருக்கும், கல்லூரி மாணவர்களுடைய படிப்பு நன்றாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், உங்களுடைய உடல்நிலைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஹீட்டு சம்மந்தமான, உடல் ஹீட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறவங்கள அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. மேலும் மற்றொரு ஜோதிட மற்றும் சித்த மருத்துவர்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்த மருத்துவர் ஜோதிடர் டாக்டர் கருப்பையா BSMS டிஎஸ்ட்ரோ. இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் டவுட் இருந்தோட கைபேசி செல் நம்பரை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. 97 91 29 54 33 9791295433 என்ற கைபேசி மூலமாக என்னிடம் நீங்கள் ஜோதிட ரீதியான ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம், சித்தமரத்தொடர்பான ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பிட்டு, கூகுள் பே, ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோனில் ஜாதகம் கேட்டுக்கலாம், இல்லை நேரில் வந்து ஜாதகம் பார்க்குறாலும் பார்க்கலாம், இல்லை நேரில் வந்து சித்தமரத்தொடர் வந்து பார்க்குறாலும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.